வணக்கம் அண்ட் வெல்கம் டு பூர்ணிமா பிளாக்ஸ். இன்னைக்கு பூர்ணிமா பிளாக்ஸ்ல மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். சோ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி தான் சோ ரவா தோசை. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள், சோ அதை எப்படி ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு பேட்டர் ரெடி பண்ண போறோம்ன்றத பாக்கலாம் வாங்க. இப்ப ரவா தோசைக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரவா வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். சோ இதே கப்ல தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்திருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ரவா, இது வந்துட்டு அரிசி மாவு, சேம் அதே ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவும் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு மைதா, இதுல வந்துட்டு பாதி கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். சோ இவ்வளவுதான் வந்துட்டு மாவு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா மிளகு ஜீரகம் நான் அப்படியே ஃபுல்லாவே எடுத்திருக்கேன். அடுத்தது இது தேவையான வெங்காயம். ஸோ ரெண்டு வெங்காயம் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக. ஸோ இஞ்சி வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகா அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ உப்பு வந்து தேவையான அளவு நம்ம போட்டு இதை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பேட்டாக நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை வந்துட்டு அப்படி இதில் எடுத்துக்குவோம். ஸோ அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவையும் எடுத்துக்குவோம். ஸோ இதில் மைதா மாவு, மிளகு ஜீரகம் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜீரகம் ஜாஸ்தி வேணால் எடுத்துக்கலாம், நல்லது தான் நமக்கு உடம்புக்கு. ஸோ மிளகு ஜீரகம் நான் அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ இதில் அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம், இஞ்சி, நல்லா சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி, புடியா நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா, புடியா நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்க போகிறோம். உப்பு வந்துட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டு அப்படியே வந்து நம்ம தண்ணியாக வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கலாம். நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அப்படின்னா நமக்கு தோசை வந்துட்டு நமக்கு கிறிஸ்பியாக வராது, கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு இதை ஊற வைக்க போகிறோம். ஏன்னா ரவை வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம். ஸோ ரவை வந்துட்டு உங்களுக்கு ஊற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து மாவு வந்து திக்காக கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நான் நல்லா வந்துட்டு தண்ணியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவா கொஞ்சம் ஊறிச்சு அப்படின்னா கொஞ்சம் மாவு வந்து பதபதன்னு வரும். ஸோ அதனால் வந்துட்டு இப்படியே வந்துட்டு நம்ம வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே விட்டு போகிறோம். நல்லா ரவா எல்லாம் வந்துட்டு நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸஸாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது அப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே விட போகிறோம். ஸோ ஹாஃப் அன் அவர்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். மாவு வந்துட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் அவர் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தண்ணியாக நிற்கிது நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எக்ஸஸாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி நான் தண்ணி அதிகமாக சேர்த்து தான் ஊற வச்சுருந்தேன். ஸோ இதுவே வந்துட்டு நமக்கு கரெக்டான ஒரு அளவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரவா தோசை ஊற்ற போகிறோம். ஸோ தோசைக்கல் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். கல் பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரவா தோசையை நான் டம்ளரில் அந்த பேட்டர் டம்ளரில் எடுத்துக்கிறேன் நான். ஸோ டம்ளரில் எடுத்து ஸோ இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நமக்கு கரண்டியில் வந்துட்டு செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றிக்கலாம். ஸோ டம்ளரில் ஊற்றும் போது உங்களுக்கு வந்துட்டு மாவு வந்துட்டு ஈவனாக வந்துட்டு எல்லாம் சைடு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ உங்களுக்கு தோசையும் பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி ஆயிரும். ஸோ அடுப்பை நான் வந்துட்டு பெருசாக தான் வச்சுருக்கேன். ஸோ லைட்டாக கொஞ்சம் வந்துட்டு அந்த மாவெல்லாம் கொஞ்சம் வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆயில் வந்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி கிறிஸ்பியான ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு.
ஓரம் எல்லாமே ஸோ எண்ணெய் நல்லா வந்துட்டு ஓரம் எல்லாமே ஃபுல்லாக ஊற்றியாச்சு ஸோ இன்னும் லைட்டாக கொஞ்சம் வேகட்டும் நம்ம அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஓரத்தை ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுக்குவோம் ஸோ இது ஃபுல்லாக ஈவனாக எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுக்குவோம் தோசை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வந்து கிறிஸ்பியாக ரெடியாகி ஸோ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டிருக்கோம் ஸோ அது அப்படியே வந்துட்டு நம்ம தட்டில் எடுத்து மாற்ற போகிறோம் அவ்வளோதான் ஸோ தோசை வந்துட்டு நம்ம இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா நமக்கு ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான மொறு மொறு ரவா தோசை வந்துட்டு எப்படி செய்யணுன்றதை நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கு என்னென்ன வந்துட்டு நம்ம சேர்க்கணுன்றதை டீட்டெயிலாக நல்லா பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கன்னா ரவா தோசை ரொம்ப சூப்பராக வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாக வரும் அண்ட் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ